அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனகோபால். இரண்டாம் இடமும் பாவ கிரகங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். இரண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குடும்பம், தனம், வாக்கு இதெல்லாம் குறிக்கும். ஒரு மனிதனுக்கு வருமானம், சம்பாத்தியம், வரும் வரி எது அப்படின்னு சொல்கிறது இந்த இரண்டாம் பாவம்தான். ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த நபருடைய பேச்சுக்குண்டான மதிப்பு மரியாதை, அவருடைய செல்வாக்கு, சொல்வாக்கு இதெல்லாம் பார்க்குறது வந்து அந்த ரெண்டாம் இடத்து அதிபதியுடைய நிலைமை தான். இப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நேசமாகவோ அஸ்தங்கமாகவோ திதி சூனியத்திலேயோ மாட்டிக்கிட்டார்னா அந்த ஜாதகருக்கு வருமானம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். சொன்ன வார்த்தை அவரால் காப்பாற்ற முடியாது. அவர் பேச்சே அவருக்கு ஆப்போசிட்டாக போகும். அப்போது ரெண்டாம் பாவாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு முதல் பார்க்க வேண்டியது முக்கியம். ரெண்டாம் பாவாதி இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் அவர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இப்போ ரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா பொருள் வரும் வழி அப்படிங்கிறது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பணங்காசு சம்பாதிக்கிறது ஒரு நன்மைக்கு புறம்பான வழிகள் கூட இருக்கலாம், நேர்மைக்கு புறம்பான வழிகள் கூட இருக்கலாம், எந்த வகையில் வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது. பணம் மட்டும்தான் குறிக்கோள், நீதி, நேர்மை, நியாயம்லாம் அதுக்கப்புறம். இதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும்போது குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியற்ற தன்மை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டால் இது பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இரண்டாம் இடமும் பாவ கிரகங்களும், இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் குடும்பம், தனம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு இதில் பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறது மேலோட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும், வேறுபடும். நன்றி, வணக்கம்.